வங்கக்கடலில் உருவாகியுள்ள தீவிர புயலான ஃபோனி ஒடிசாவில் இன்று முற்பகலில் கரையை கிடைக்கிறது இதனால் ஆந்திரா ஒடிசா மேற்குவங்க மாநிலங்களில் பதினோரு லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஃபோனி புயல் இன்று முற்பகலில் ஒடிசாவின் கோபால்பூர் சந்த்பாலி இடையே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் கரையை கடக்கும் பொழுது மணிக்கு நூற்று எழுபது கிலோமீட்டர் முதல் நூற்று எண்பது கிலோமீட்டர் வரை காற்று வீசும் என்றும் அதிகபட்சமாக மணிக்கு இருநூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது ஃபோனி புயல் காரணமாக ஒடிசா மேற்குவங்கம் மற்றும் ஆந்திர கடற்கரையோரம் உள்ள மாவட்டங்களுக்கு புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது போனி புயலால் ஒடிசா ஆந்திரா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் சுமார் பத்தொன்பது மாவட்டங்கள் பாதிக்கப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது ஒடிசாவில் புயலால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் கடற்படை விமானப்படை கடலோர காவல்படை தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழு தீயணைப்புத்துறை உள்ளிட்டவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன தேவையான அளவுக்கு புயல் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பள்ளி கல்லூரிகளுக்கு மூன்று நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதோடு கடலோர மாவட்டங்களில் பத்தாயிரம் கிராமங்களில் இருந்து சுமார் பதினோரு லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஆந்திராவின் விசாகப்பட்டினம் விஜயநகரம் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே வங்கதேசத்திலும் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன கடற்கரையோரத்தில் பத்தொன்பது மாவட்டங்களில் புயல் பாதிப்பு இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளதால் லட்சக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டு நான்காயிரத்திற்கும் அதிகமான நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் போது கிழக்கு இந்திய மாநிலங்கள் மற்றும் வங்கதேசத்தில் பதினைந்து முதல் முப்பது சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் இருக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது புயல் எச்சரிக்கையால் நூற்று மூன்று ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு மூன்று ரயில்கள் மாற்றுப் பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன இதனிடையே ஃபோனி புயலை முன்னிட்டு ஒடிசாவின் பூரி நகரில் இருந்து கொல்கத்தாவின் ஷாலிமாருக்கு நேற்று பிற்பகலில் சிறப்பு பயணிகள் ரயில் விடப்பட்டது இதன் மூலம் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் பாதுகாப்பாக வெளியேற வகை செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் கோபால்பூர் துறைமுக சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் விசாகப்பட்டினம் துறைமுகமும் தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதோடு சேதத்தை தவிர்க்க கப்பல்கள் நடுக்கடலுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன ஒடிசா மாநிலத்தின் பூரி நகர கடற்கரையில் போலீசார் ஒலிபெருக்கிகள் மூலம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் மக்கள் யாரும் கடலை நெருங்கி செல்ல வேண்டாம் என தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது கடற்கரையில் கயிறுகளை கட்டியும் சிவப்பு குடிகளை அமைத்தும் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அதேபோல மேற்குவங்க மாநிலத்தின் கடலோர மாவட்டங்களும் புயலால் பாதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளதால் அங்கும் தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புயல் காரணமாக ஒடிசா மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களில் கரையோர மாவட்டங்களில் பலத்த காற்று வீசி வருகிறது இதனால் கொல்கத்தா மற்றும் புவனேஸ்வர் விமான நிலையங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூடப்பட்டுள்ளன இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் நேற்று போனி புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சரவை செயலாளர் பிரதமரின் முதன்மை செயலாளர் கூடுதல் முதன்மை செயலாளர் உள்துறை செயலாளர் மற்றும் இந்திய வானிலை மையம் தேசிய பேரிடர் மீட்பு படை பிரதமர் அலுவலக மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர் போனி புயலுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் அதன் பிறகு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது அதேபோல் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆகியோரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தனர் இந்நிலையில் விசாகப்பட்டினம் மற்றும் சென்னை பகுதிகளில் தலா நான்கு மீட்புப் படைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கடலோர காவல்படை கிழக்கு கமாண்டர் பரமேஷ் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் புயலால் பாதிக்கப்படும் மக்களுக்கு வழங்குவதற்கான நிவாரணப் பொருட்களை தயார் செய்யும் பணியில் செஞ்சிலுவை சங்கத்தினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் இன்று காலை வரை வங்கக்கடலில் கடலில் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடலூரில் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் வழக்கத்தை விட கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது இதனால் பொதுமக்கள் கடலில் இறங்க வேண்டாம் என போலீசார் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர்